சூரியனின் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ மூலமாக உலகத்திலேயே அதிக படுக்கை வசதிகள் கொண்டு முதல் 11 இடத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் பற்றி பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஷன் கேர், நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். 11வது இடத்தில் இருப்பது ஓக்லாண்ட் சிட்டி ஹாஸ்பிடல். இந்த ஓக்லாண்ட் சிட்டி ஹாஸ்பிடல் நியூசிலாந்து நாட்டில் இருக்கிறது. நோயாளிகள் தங்கி சிகிச்சை எடுக்க 1124 படுக்கைகளும், நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்க 3500 அறைகளும் காணப்படுகிறது. இது நாட்டின் மிகப்பெரிய மருத்துவமனையாக மட்டுமல்லாமல் 1846 ஆண்டில் மரத்தினால் கட்டப்பட்ட பழமையான மருத்துவமனைகளில் ஒன்றாகும். இங்கு வருடம் ஒன்றுக்கு 55,000 நோயாளிகள் வந்து செல்கின்றனர். 10வது இடத்தில் இருப்பது சென்ட் ஜோர்ஜ் ஹாஸ்பிடல். இது லண்டனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனையாகவும் 200 ஆண்டுகள் பழமையான மருத்துவமனையாகவும் காணப்படுகிறது. இந்த மருத்துவமனையில் நோயாளிகள் தங்கி சிகிச்சை எடுக்க 1300 படுக்கை வசதிகள் காணப்படுகிறது. இங்கு 8500 ஊழியர்கள் வேலை செய்கின்றார்கள். யுனைடெட் கிங்டம் லண்டனில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டீச்சிங் ஹாஸ்பிடல் இதுவாகும். 1733 ஆண்டில் இது கட்டப்பட்டிருக்கிறது. 9வது ஜாக்சன் மெமோரியல் ஹாஸ்பிடல். ஜாக்சன் மெமோரியல் மருத்துவமனை அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மியாமில் அமைந்திருக்கிறது. இந்த மருத்துவமனையில் 1500 படுக்கை வசதிகள் காணப்படுகிறது. 1918 ஆண்டு மருத்துவமனை நிறுவப்பட்டிருக்கிறது. ஜாக்சன் மெமோரியல் மருத்துவமனையானது புளோரிடாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகை உறுப்பு மாற்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருத்துவமனையாகும். இது மருத்துவ கல்லூரியாகவும் செயல்படுகிறது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட முழு நேர மருத்துவ பயிற்றுவிப்பாளர்கள் இருக்கிறார்கள். 8வது லவுசன்னே யுனிவர்சிட்டி ஹாஸ்பிடல். இந்த மருத்துவமனை சுவிட்சர்லாந்து நாட்டில் லவுசன்னே என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. மொத்தம் 1568 படுக்கை வசதிகள் கொண்டது. 1890 ஆண்டில் இந்த மருத்துவமனை நிறுவப்பட்டிருக்கிறது. வருடத்துக்கு 45,000 நோயாளிகள் வந்து செல்கின்றார்கள். அதே நேரம் வருடம் ஒன்றுக்கு 3000 குழந்தைகள் இங்கு பிறக்கின்றன. கிட்டத்தட்ட 9000 பணியாளர்கள் இங்கு வேலை செய்கின்றார்கள். 7வது பிரஸ்பைட்டேரியன் ஹாஸ்பிடல். இந்த மருத்துவமனை அமெரிக்காவின் நியூயார்க்கில் அமைந்திருக்கிறது. இது 2478 படுக்கைகளை கொண்டிருக்கிறது. வருடத்துக்கு 20,00,000 மக்கள் வந்து செல்கின்றார்கள். அதே நேரம் இந்த மருத்துவமனையில் எல்லாமாக 20,000க்கும் அதிகமானவர்கள் வேலை செய்கின்றார்கள். 6வது பெய்ஜிங் ஹாஸ்பிடல் ஆஃப் ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின். பாரம்பரிய சீன மருத்துவ முறைகளை கொண்டு சிகிச்சை செய்யப்படும் இந்த மருத்துவமனை சீனாவின் பெய்ஜிங்கில் அமைந்திருக்கிறது. மொத்தம் 2500 படுக்கை வசதிகள் காணப்படுகிறது. அங்கு பஞ்சர் மற்றும் மூலிகை மருத்துவம் இங்கு மிக முக்கியமான சிகிச்சை முறைகள். வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான நோயாளிகளும் இங்கு வந்து செல்கின்றார்கள். 5வது அகமதாபாத் சிவில் ஹாஸ்பிடல். அகமதாபாத் சிவில் மருத்துவமனை இந்தியாவில் இருக்கக்கூடிய அசார்வாவில் அமைந்திருக்கிறது. இங்கு 44 வார்டுகள், 2800 படுக்கை வசதிகள் காணப்படுகிறது. ஆனால் 4800 படுக்கை வரை அமைப்பதற்கு இடம் இருக்கிறது. இது 1841 ஆண்டு நிறுவப்பட்டிருக்கிறது. ஆசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொது மருத்துவமனையாகவும் இது காணப்படுகிறது. வருடம் ஒன்றுக்கு 70,000 நோயாளிகள் வந்து செல்கின்றார்கள். அதே நேரம் வருடத்துக்கு 26,000 அறுவை சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்படுகிறது. 4வது கிளினிக்கல் சென்டர் ஆஃப் செர்பியா. இந்த மருத்துவமனை செர்பியாவின் பெல்கிரேட்டில் அமைந்திருக்கிறது. இங்கு 3150 படுக்கை வசதிகள் காணப்படுகிறது. 1983 ஆண்டு இந்த மருத்துவமனை நிறுவப்பட்டது. மொத்தம் 84 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. 7000க்கும் அதிகமானவர்கள் இந்த மருத்துவமனையில் பணியாற்றி வருகின்றார்கள். ஆண்டுதோறும் 100,000க்கும் அதிகமான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 50,000க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் ஆண்டுதோறும் நடக்கிறது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனை இதுவாகும். 3வது கிறிஸ் ஹனி பரக்வநாத் ஹாஸ்பிடல். இந்த மருத்துவமனை சவுத் ஆப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க்கில் அமைந்திருக்கிறது. 1942 ஆண்டு இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 3400 படுக்கை வசதிகள் காணப்படுகிறது. இந்த வைத்தியசாலையில் 6700 பேர் வேலை செய்கின்றார்கள். அதே நேரம் வருடம் ஒன்றுக்கு 150,000 உள்நோயாளிகளும், 500,000 புறநோயாளிகளும் வந்து செல்கின்றார்கள். 2வது வெஸ்ட் சீன மெடிக்கல் சென்டர் ஆஃப் சிச்சுவான் யூனிவர்சிட்டி. இந்த மருத்துவமனை சீனாவின் சிச்சுவானில் அமைந்திருக்கிறது. இங்கு 4300 படுக்கை வசதிகள் காணப்படுகிறது. 1914 ஆண்டு இந்த மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனை சீனாவில் மிக முக்கியமான மருத்துவ கல்லூரிகளில் ஒன்றாகும். 3000க்கும் அதிகமான மாணவர்கள் இங்கு மருத்துவம் பயில்கின்றார்கள். 1வது சங் ஹுங் மெமோரியல் ஹாஸ்பிடல். இந்த மருத்துவமனை தாய்வானில் இருக்கக்கூடிய டயோ ஜுயானில் அமைந்திருக்கிறது. உலகிலேயே அதிக அளவிலான படுக்கை வசதிகள் கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனை இதுவாகும். மொத்தம் 10,000 படுக்கைகள் காணப்படுகிறது. ஒரு வருடத்துக்கு 1,100,000 உள்நோயாளிகளும், 35,00,000 புறநோயாளிகளும் இங்கு மருத்துவம் பார்க்க வருகின்றார்கள். குறிப்பாக மருத்துவர்கள், சுகாதார வல்லுநர்கள் என 5,000 பேர் இங்கு வேலை செய்கின்றார்கள். ஓகே நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வினோத்.